சிதறல் வணக்கம். சிதறத்த சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா, அதாவது நாட்பட்ட சளி, இருமல், நெஞ்சு சளியாக இருக்கிறது, வீசிங் கம்ப்ளைண்ட் இருக்கிறது, அது போல் வந்து சைனசைட்டஸ் ப்ராப்ளம், மூக்கடைப்பு, மூக்கு வந்து அதாவது குரட்டை இருக்கிறது, அது போல் வந்து ஸ்மெல் தெரியாமல் இருக்கக்கூடியது, குரல் கம்மலாக இருக்கக்கூடியது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இதுலேருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு கஷாயம். இது நமக்கு அதிகமான எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. ஸோ அந்த கஷாயம் எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதை வந்து முழுமையாக பாருங்கள். இதை யார் வந்து இந்த கஷாயம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் வீடியோட எண்டில் இருக்கும். ஸோ வந்து இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எப்படி தயாரிக்கணும். எல்லா மெத்தடுமே இருக்கும். குழந்தைங்களுக்கு எவ்வளோ அளவு, பெயவங்க எவ்வளோ எடுத்துக்கணும், எல்லாமே இதில். இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து தேவையான வெத்தலைகள் ஒரு ரெண்டு வெத்தலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டு வெத்தலை வந்து சின்ன சின்னமாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் இந்த காம்பு பகுதி நமக்கு வேண்டாம். இந்த காம்பு பகுதியும் அது மாதிரி வந்து நுனியும் கட் பண்ணியாச்சு. இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா வெத்தலை வந்து நல்லா ஜீர்ணமாகும். அது கூட வந்து நெஞ்சில் உறைஞ்சிருக்கக்கூடிய சளி, இந்த மாதிரி அலர்ஜி பிரச்சனைகளுக்கெல்லாம் ரொம்பவே நல்ல பலம் தரக்கூடியது. அது கூடவே நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா, ஒரு 4-5 மிளகு வந்து சேர்த்துக்கிறோம். இந்த மிளகு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதாவது ஒரு 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்லேயே நம்ம போய் உணவு எடுத்துக்கலாம் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இதில் இருக்கக்கூடிய இது வந்து ஆன்டிடோட் மாதிரி பயன்படக்கூடியது. அதாவது நஞ்சு கிருமிகள் இதெல்லாம் வந்து அகற்றக்கூடிய ரொம்ப அற்புதமானது இந்த மிளகு. அடுத்து வந்து நம்ம எடுத்துக்கக்கூடியது தூள் சீவி வச்சுருக்கோம். தூள் சீவியில் இஞ்சி வந்து எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன துண்டு மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த தூள் சீவின இஞ்சி வந்து நல்லா நசுக்கிட்டு இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து நமக்கு சித்திரத்தை எடுத்திருக்கோம். இந்த சித்திரத்தை வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னா, தொண்டை அல்லது நெஞ்சு பகுதி, நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ரொம்ப அற்புதமான மருந்து இந்த சித்திரத்தை. இப்போ இந்த சிற்றரத்தை இதுல வந்து ரெண்டு விதம் இருக்கும், அதாவது பேரரத்தை சிற்றரத்தைன்னு இருக்கும். நம்ம இதுல வந்து சிற்றரத்தை எடுத்திருக்கோம். இதை வந்து நல்லா நசுக்கிட்டு அதையும் சேர்த்து இந்த கஷாயத்துக்கு ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, பட்டை வந்து எடுத்துக்கிறோம். அதான் நம்ம யூஸ்வலா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை வந்து எடுத்திருக்கோம். இந்த பட்டையை வந்து ஒரு சின்ன துண்டு மட்டும் எடுத்துக்கிறோம். உங்க பாருங்க, ஒரு சின்ன துண்டு வந்து பட்டை வந்து சேர்த்து எடுத்துக்கிறோம். இதுவுமே நல்ல ஜீர்ண சக்தி கொடுக்கக்கூடியது. அது கூட உடல்ல இருக்கக்கூடிய, அதாவது நெஞ்சு பகுதியில இருக்கக்கூடிய கப நீரெல்லாம் அகற்றக்கூடியதற்கும் இந்த பட்டை வந்து பயன்படக்கூடியது. அடுத்தது நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 2 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் எடுத்திருக்கோம். இது வந்து நல்ல கிருமி நாசினி, உடலுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. இப்ப இதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரிஞ்சீரகம் சேர்த்துருக்கோம். இந்த கரிஞ்சீரகம் என்ன பண்ணோம் அப்படின்னா, உடலுக்கு எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. சில பேருக்கு பார்த்தோம்னா ரொம்ப நாட்பட்ட சளியா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல இந்த கரிஞ்சீரகம் வந்து என்னன்னா, நல்ல சளியை வந்து மலத்தோட வெளித்தள்ளக்கூடியதா இருக்கும். உடலுக்கு கொஞ்சம் ஒரு உஷ்ணத்தை கொடுத்து அந்த நாட்பட்ட சளி, இருமல் இதுல எல்லாம் வந்து நல்ல தீர்வு தரக்கூடியதாக இருக்கும் இந்த கரிஞ்சீரகம். அதனால நம்ம கரிஞ்சீரகத்தை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். நம்ம இப்போ ஊற்றிருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் தண்ணியானது நல்லா வத்தி ஒரு 1/2 டம்ளராக வரையிலும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா கொதிச்சு நமக்கு தேவையான கஷாயம் கிடைச்சாச்சு. இப்போ இதில் வந்து இனிப்புக்காகவும் சரி, அதே சமயம் உடலுக்கு பலம் தரக்கூடியதும் பனங்கற்கண்டு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த பனங்கற்கண்டு இன்னும் கொஞ்சமே சேர்த்துக்கலாம். அதனால ஒன்றும் தவறில்லை, அதுவுமே நல்லதுதான் உடம்புக்கு. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 20 ml அளவு கொடுத்தாலே போதுமானது. பெரியவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 50-100 ml வரையிலுமே எடுத்துக்கலாம். இதை வந்து தொடர்ச்சியாக ஒரு 4-5 நாள் குடித்தாலே நல்ல உடம்புக்கு வந்து எதிர்ப்பு சக்தி தரக்கூடியதாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இருக்கக்கூடிய சளி, இருமல் எல்லாத்துக்கும் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியது. அதே சமயம் இதை யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ப்பிணி பெண்கள் இதை வந்து எடுக்க வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள் மட்டும் பார்த்தோம்னா, இந்த கரிஞ்சீரகம் சேர்க்காமல் மற்ற மருந்துகளை மட்டும் சேர்த்துட்டு இதை எடுக்கும்போது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக வந்து கரிஞ்சீரகம் போட்டு வந்து கர்ப்பிணி பெண்கள், பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து எடுக்கக்கூடாது. அது போடாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மற்ற சரக்குகளை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பெரியவங்க வந்து ஒரு 50-100 ml எடுத்துக்கலாம். ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும், நல்ல எதிர்ப்பு சக்தி தரதாக இருக்கும். இது வந்து தேவைப்படுபவர்கள் ஒரு 4-5 நாள் வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கும் போது அதிக பலன் தரக்கூடிய ரொம்ப அற்புதமான கஷாயம் இது. இந்த வந்து இந்த சேனல் வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். சித்தர்கள் வணக்கம்.